விருப்பங்கள் நிறைந்த திரைப்படம் கார்பன் உங்கள் சி எஸ் வேல்யூ ஓடிடி ஆப்பில் ரஞ்சித் பாஜகவிற்கான பிம்பம் தான் உடஞ்சிருக்குது அதிமுக தனித்து இருந்துச்சுன்னா அது அந்த கட்சி வந்து பழைய கொள்கைகளோடு ஒன்றிணைந்து செயல்படும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியா கூட்டணி அதை பார்க்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு இப்போ பாஜகவிற்கு இதனால் இழப்பா இதை எப்படி பார்க்கிறது பாஜக அந்த விஷயத்துக்கு வரதுக்கு முன்னாடி அண்ணன் சில வார்த்தைகள் சொன்னாரு கனடாவே காரி துப்பிடுச்சு அப்படின்னாரு கனடாவை பத்தி அண்ணனுக்கு அவ்வளவு அக்கறை போல நம்ம வாழ்றது இந்தியா இந்தியாவுக்கு விசுவாசமா இருக்கணுமா கனடாவுக்கு தெரியல ஒருவேளை அண்ணன் கனடா சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாரான்னு தெரியல அவ்வளவு கனடாக்காக புங்கியல் இல்ல கனடா பத்தி நம்ம அவன் என்னமோ சொல்லுவாங்க பாகிஸ்தான்காரன் கூட தான் சொல்லுவான் அதுக்காக பாகிஸ்தானே சொல்லிடுச்சுன்னு நம்ம கவலைப்பட முடியுமா வேங்காய் வேலை காறி துப்புங்க காரி துப்புது அதை பத்தியா நம்மளால கவலைப்பட முடியல பக்கத்துல வேங்கை வேல் நாரு

இப்ப காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்தாரு ஏன் வந்தாரு ஏன் சமாஜ்வாதியோட போய் அந்த வந்து ராஜ்யசபா இருக்காரு அவருக்கே தெரியாது ஆனா அவர் கொள்கையை பத்தி பேசுறாரு சோ இந்த மாதிரி சில நேரங்களில் வேடிக்கையான விஷயங்கள் நடக்கும் தேஜஸ்வி யாதவ் சொல்றாரு அவருக்கு அவங்க இருக்கக்கூடிய கூட்டணி ஒரு முறையான கூட்டணியா இருக்குதா என்ன நடந்து அவங்களுக்கு பிரச்சனைங்க ஆனா அவங்க அவங்க இல்ல சொன்ன விமர்சனத்துக்கு நீங்க பதில் விமர்சனம் வைக்கிறீங்க ஆனா இழப்பு யாருக்கு இழப்புன்னு கிடையாது பாஜகவுக்கு வந்து இந்த கூட்டணி இருந்தா இன்னும் கூடுதலா சீட் கிடைக்கும் இல்லைன்னா தனிச்சு தங்களோட பலத்தை நிரூபிக்க போறாங்க தொண்ணூத்தாறுல எந்த ஒரு கூட்டணியுமே இல்லாம எம்எல்ஏ எடுத்த கட்சி தான் பாஜக பல கட்சிகளுக்கு இங்க தனியா தனியா நிக்க கூட திராணி இல்லாத கட்சிகள் இங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ இருக்க முடியும் தொண்ணூத்தாறுல தனியாகவே எம்எல்ஏ உருவாக்கின கட்சி பாஜக கூட்டணிகளை எல்லா கூட்டணியும் திமுக வயத்துருக்காங்க அதிமுக வோடையும் பாத்திருக்காங்க திமுகவோட வெற்றிக்கும் பாஜக காரணமா இருந்திருங்கிற வரலாறையும் பாக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாலுல பெரிய பாஜக தலைமையில்தான கூட்டணி அமைச்சாங்க ரெண்டு எம்பி கிடைச்சதே அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் சரி பாஜக ரெண்டு எம்பிஐ எடுத்தாங்களே கன்னியாகுமரியிலும் தர்மபுரியும் கூட்டணி அப்படிகளை ஜெயிச்சு காட்டியிருக்காங்களே அதிமுக திமுக இல்லாமலே தனியாக அவர்களால் ஜெயிக்க முடிஞ்ச வரலாறுகளும் இருக்குது வரலாறு திரும்பவும் வரலாம் ரெண்டுங்கிறது இன்னைக்கு நாலாகலாம் ஆகலாம் என்ன வேணா வரலாம் மக்கள் திருப்பி என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா இப்போ கூட்டணியை வந்து பாஜக வந்து பெரிய கட்சி தான் வேணும் இல்லை ஜெயிக்கிற இடத்துல மட்டும் தான் இருப்போம் அப்படிங்கிறதுல இப்போ ராம் தாஸ் அத்வாலே வந்தார் அவரை கூட்டணியில் வச்சிருக்கோம் அம்பேத்கரின் கொள்கைகளை உண்மையாக கடைப்பிடிக்கக்கூடிய ராம்தாஸ் அத்வாலே இன்னைக்கு பாஜகவோட இருக்கார் அவருக்கு இன்னைக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்க்குது அவரை வந்து சின்ன கட்சி தான் அவர் எம்பி ஜெயிக்கல அதனால் அவரை ஒதுக்கி வைக்கல அவருக்கு ராஜ்யசபாபா கொடுத்து இன்றைக்கி மத்திய அமைச்சராக்கி அழகாக பார்க்குறாங்க பசுபதி குமார் பராஸ் அவருக்கு வந்து இன்றைக்கி மத்திய அமைச்சர் கொடுத்துருக்காங்க இருந்து கொடுக்கப்பட்ட சமுதாயத்துலேருந்து வராரு அவருக்கு இன்னைக்கு கொடுத்து அழகு பார்க்குறாங்க ராம் ராம்விலாஸ் பாஸ்வான் எத்தனையோ வருஷமாக கூட கூட்டணியில் இருந்தாங்க கொள்கைங்கிற கொள்கை ரீதியான கூட்டணினா ஒரே ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் மகாராஷ்ட்ரால சிவசேனவும் பிஜேபியும் கொள்கை ரீதியாக இருந்தாங்க பல வருடங்களா இருந்தாங்க இருபத்தி ஐந்து ஆண்டுகள் மேலே இருந்தாங்க ஆனா அவர்களே இன்னைக்கு வந்து உத்தவ தாக்கரை வந்து சுயநலமா கூட்டணியை உடச்சிட்டு போனார் அவருக்கு முதல்வர் நான் ஆசை வந்துச்சு அதனால அவர் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே போனார் உத்தவ தாக்கரைக்கு முதல்வர் ஆசை வந்து அதனால பிஜேபி கூட்டிலிருந்து வெளியே போனார் ஸோ அது அந்தந்த கட்சிகளோட விருப்பம் பிடிபி கூட தான் பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க அவர்கள் சில காரணங்களுக்காக வெளியே போனாங்க வடகிழக்கில் கிறிஸ்தவ கட்சி இனிமேலே சொல்றீங்கல்ல என்னுடைய அடுத்த கேள்விதான் பிடிபி பிடிபி தொடங்கி பஞ்சாப்ல சிரோன்மணி அகாலிதளம் தொடங்கி பாஜக கூட்டணி வைத்தவர்கள் எல்லாரும் வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத ஒரு தேர்தலில் கூட்டணி சேர்றது பிரிகிறது வேற நேச்சுரல் அதாவது நேச்சுரல் என்டிடி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியான சிரோன்மணி அகாலிதலம் ஒரு மசோதாவுல வெளியில போனாங்க இப்படி நிறைய சொல்லலாம் இன்னைக்கு சொல்ற அத்பாலேவே போன முறை வந்து கடைசி நிமிடத்துல தான் ஓகே ஆனார் ஏன்னா தாமரை சின்னத்துல நிக்கணும்னு சொன்னப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆசோலேஷன்ல இருந்து ஓகே ஆனார் இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் கூட்டணி வந்து பாஜக எங்கேயுமே வந்து தானாக முடிக்கல இன்னைக்கு நாளைக்கு இப்ப நிதிஷ்குமார் வந்து பீகார்ல ஒரு எதிர்ப்பு இருக்கு நாளைக்கு அவர் வந்து உறுதியா இருந்தாருன்னா திரும்ப வந்தா ஏத்துக்க போறாங்க யாரையுமே வந்து தீண்ட தகவல பாஜக எங்கேயுமே ஒதுக்கி வைக்க போறது இல்ல நிதிஷ்குமார் போனாரு நிதிஷ்குமார சேர்த்துக்க மாட்டோம்னா இலந்த அளவுலே பேசுறேன் இப்ப நாளைக்கு அவர் இன்னும் அபிஷியலா வந்து நிதிஷ்குமார் வந்து வரேன்னு சொல்லல அவரும் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன்

இல்லை அதுதான் சொல்ல முடியாது இந்த கூட்டணி இல்லாமலும் பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலில் சிறப்பாக செயல்பட்டுதுங்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த கூட்டணி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது இந்நாட்டு நிலைமையை எடுத்துக்கோங்க இங்கே அதிமுகவுடைய ஓட்டு வங்கின்னு ஒன்று இருக்குது அவங்களுடைய இதற்கு முன்பு தேர்தல் அரசியல் வரலாறுன்னு ஒன்று இருக்குது பாஜகவோட கம்பேர் பண்ணும்போது அதிமுக அகடாக தானே இருப்பாங்க அது வாஸ்தவம் அதெல்லாம் தான் பாஜக பாஜக வந்து அதிமுகவை மிரட்டல உருட்டலைங்கிறத பார்க்குறோம் திமுகவை காங்கிரஸ் என்னென்ன பாடுபடுத்துச்சோ அதெல்லாம் பாஜக பண்ணலை அவர்களுக்கான சுதந்திரம் கொடுக்கப்படுது இன்றைக்கி சுதந்திரமாக போயிருக்கு

அப்படி பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு போயிட முடியாது தேசத்துக்கு எதிராக எத்தனை பேர் பேசிட்டு இருக்காங்க அது இப்ப கட்சி நடத்துறங்கிற பேர்ல தேசிய இந்திய தேசத்துக்கு எதிராக இந்த இரையான அதாவது ஒரு கட்சி தேச நலனோட இருக்குங்கிறதுக்காக இன்னொரு கட்சி அவங்க அது ஆப்போனண்டா இருக்குறவங்க எல்லாம் தேச நலன் இல்ல பிஜேபி எதிரா இருக்கவங்க தேச துரோகி நாங்க தேசத்துக்கு எதிரா கருத்து சொல்லக்கூடிய எத்தனை பேர் கட்சி நடத்துறது அது அப்படினா இந்திய இரையான்மைக்கு எதிரா இருக்குறவங்க எப்படி பாஜக இவ்வளவு நாள் வந்து ஆக்சன் எடுக்காம விட்டு வச்சிருக்குன்னு ஒரு கேள்வி வந்து பேசுறாங்களே அதுக்கானதா கேட்ட கருத்து சுந்தரம் பாங்க அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுது எத்தனை போயிட்டு தான் இருக்கு

ஒரு விஷயம் மறுக்க வேண்டியிருக்கு பாஜக தேச நிலை சார்ந்த கட்சி அவர் சொல்றாரு